அனைவருக்கும் வணக்கம். மரங்கள் மனிதர்களுக்கு எப்பொழுதுமே மிக முக்கிய தேவையான ஒரு பொருள். மரங்கள் மனிதர்களுடைய ஏராளமான தேவைகளை நிறைவேற்றுகிறது. மரங்களை வெட்டி எடுத்து அந்த மரத்துண்டுகளை வைத்து வீடு கட்ட பயன்படுத்துவதிலிருந்து, ஏராளமான கலை நுட்பங்களை செய்வதிலிருந்து பல செயல்களுக்கும் மரத்துண்டுகளை பயன்படுத்துகிறார்கள். இப்படி பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு சில மரங்கள் நறுமணப் பொருளாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுவதால் அதனுடைய விலை மிகவும் அதிகம். அப்படி ஒரு சில விலை அதிகமிக்க மரங்கள் எவை என்பதை பற்றி பார்ப்போம். சந்தன மரம். இந்த மரத்தை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருப்போம். மிகவும் அற்புதமான வாசனை கொண்டது மட்டுமல்லாமல் ஏராளமான வாசனை திரவியங்கள் மற்றும் மருத்துவங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சந்தன மரத்திலிருந்து ஒரு சிறப்பு வகையான எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது மிகவும் விலை உயர்ந்தது. சுத்தமான ஒரிஜினல் சந்தன மரம் ஒரு கிலோவிற்கு 20,000 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது. அகர் மரம். உலகிலேயே மிக விலை உயர்ந்தது என சொல்லப்படுகிறது அகர் மரம். இதற்கு முக்கிய காரணம், அகர் மரத்தின் வாசனையை செயற்கை முறையில் தயாரிக்க முடியாது என்பது. இது சந்தன மரத்தை விட சுமார் 10 மடங்கு சந்தை மதிப்பு கொண்டது. ஒரு கிலோ அகர் மரத்தின் விலை அதன் தரத்தை பொறுத்து 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அகர் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் 1 கிலோ 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரை அதன் தரத்தை பொறுத்து விற்கப்படுகிறது. நல்ல தரமிக்க எண்ணெய் 10,00,000 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது எனவும் சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு இது உண்மை என தெரியவில்லை. இந்த மரத்திலிருந்து 500க்கும் அதிகமான வாசனை திரவியங்கள், அகர்பத்திகள், விலை உயர்ந்த சோப்புகள், மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. சந்தன மரத்துடன் ஒப்பிடும் பொழுது சந்தன மரம் 20 ஆண்டுகளில் கொடுக்கக்கூடிய வருமானத்தை இந்த மரம் வளர்க்க ஆரம்பித்த 10 ஆண்டுகளுக்குள் கொடுத்து விடுமாம். அகர் ஆயில் மற்றும் அகர் ரெசின் சர்வதேச சந்தைகளில் அதிக அளவு விலை வைத்து விற்கப்படுகிறது. 1 கிலோ அகர் ஆயில் தயாரிக்க 100 முதல் 150 கிலோ அகர் மரம் தேவைப்படுகிறதாம். சர்வதேச சந்தைகளில் 500,000 ரூபாய் வரை இந்த ஆயில் விற்பனையாகிறது. உலக தேவையில் 10% மட்டுமே அகர் மரம் உற்பத்தி செய்வதால் இதனுடைய விலை மிக அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. புபிங்கா. புபிங்கா ஆப்பிரிக்கன் ரோஸ்வுட் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த மரம் பொதுவாக மேற்கு ஆப்பிரிக்காவில் காங்கோ, அங்கோலா, காபூன் போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. வேலைப்பாடுகள் மிகுந்த அலங்காரங்கள் செய்ய இது முக்கியமாக பயன்படுகிறது. ஃபர்னிச்சர், டெக்கரேஷன், தரையை மரத்தால் அழகுபடுத்துதல் போன்ற பல இடங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரங்கள் மிக குறைந்த அளவை காணப்படுவதால் இதனுடைய விலை சற்று அதிகமாக உள்ளது. ஈபோனி. மிகவும் அழகான இருண்ட கருமையான நிறத்திற்காக இந்த மரம் மிகவும் புகழ்பெற்றது. கூடவே மிகவும் உறுதியான தன்மையோடு இந்த மரம் இருப்பதால் கத்தியின் கைப்பிடிகள், சீப்பு, இசைக்கருவிகள், இப்படி இன்னும் ஏராளமான கலைநயமிக்க பொருட்கள் இந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த மரம் மிகவும் அரிதான மர வகை என்பதால் 1 கிலோவிற்கு $10,000 வரை விற்பனை செய்யப்படுகிறது என சொல்லப்படுகிறது. வயலட் மரம். இந்த மரம் மத்திய அமெரிக்காவில் மட்டுமே காணப்படுகிறது. இந்த மரத்தை முதலில் வெட்டும் பொழுது பழுப்பு நிறத்தில் இருக்குமாம். படிப்படியாக அது தொடர்ந்து இருக்கும் பொழுது வயலட் அல்லது ஊதா நிறமாக மாறத் தொடங்குமாம். இந்த மரத்திலிருந்து பல முக்கியமான கலைப்படைப்புகள் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இதை தயாரித்து எடுப்பதற்கு அதிக அளவு முயற்சிகள் தேவைப்படுமாம். அதனால் இதிலிருந்து கலைப்படைப்பை தயாரிப்பவர்களும் மிக குறைவாகவே உள்ளார்களாம். இந்த மரம் நீடித்து உழைப்பது மட்டுமல்லாமல் தண்ணீரினால் எந்தவித பாதிப்பும் உண்டாகாதாம். அதனால் தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த மரத்திலிருந்து அதிகம் தயாரிக்கப்படுகிறது. இதனால் இதனுடைய மதிப்பும் சற்று அதிகமாக இருக்கிறது. கோகோ போலோ. இந்த மரத்தை வெட்டும் பொழுது அதன் உள்ளால் இருக்கக்கூடிய வித்தியாசமான கோடுகள் அழகிய கலைநயமிக்க ஓவியங்களாக காணப்படுவது போல் இருப்பதால் இந்த மரம் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு மரமும் வித்தியாசமான வர்ணக்கலவையோடு மிகவும் அழகான தனித்துவமான கலைநயமிக்கதாக இருக்குமாம். இந்த மரத்துண்டில் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற கோடுகள் சிவப்பு, பழுப்பு, ஆரஞ்சு போன்ற கலவையான நிறங்களோடு சேர்ந்து காணப்படும். இந்த மரங்கள் மிக முக்கியமாக இசைக்கருவிகள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீரால் இந்த மரத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதால் தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இந்த மரத்திலிருந்து அதிகம் செய்யப்படுகிறது. இந்த மரம் மிகவும் அரிதான வகையை சேர்ந்தது. மத்திய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவில் மட்டுமே இந்த மரம் வளர்கிறது. இதனால் இதனுடைய விலையும் சற்று அதிகம். பிங்க் ஐவரி. இந்த மரம் தென்னாப்பிரிக்கா, மொசாம்பிக் மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளில் உள்ளது. ஒரு காலத்தில் தென்னாப்பிரிக்காவில் இந்த மரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது இந்த மரத்தை பயன்படுத்துவதற்கு தடை இல்லை. இந்த மரம் 1 கிலோவிற்கு $10,000 வரை விற்கப்படுகிறது. பல வகையான கலை நுணுக்கமிக்க பொருட்கள் செய்வதற்காக இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது. விலை அதிகம் என்பதால் வசதி உள்ளவர்கள் மட்டுமே இந்த மரத்தில் செய்யப்பட்ட கலை நுணுக்கங்களை வாங்கி பயன்படுத்த முடியும்.
ஆப்பிரிக்கன் பிளாக்வுட். செனகல், தென்னாப்பிரிக்கா மற்றும் எரித்ரியாவில் காணப்படக்கூடிய இந்த வகை மரம் பூமியில் உள்ள மிக விலை உயர்ந்த மரம் என சொல்லப்படுகிறது. கிட்டார் மற்றும் கிளாரினெட் போன்ற சில இசைக்கருவிகள் இந்த ஆப்பிரிக்க பிளாக்வுட் மரத்தால் செய்யப்படுகிறது. இந்த மரம் தொடர்ந்து அழிந்து வரும் சூழலில் இருப்பதால் இதை வெட்டுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களும் விதிமுறைகளும் உள்ளது. என நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.